ஹே கைஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் கிராம உதவியாளர் போஸ்டிங் அப்படின்ற போஸ்டிங்காக வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ ரெண்டு தாலுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீர்காழி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி ஓகே ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாலுகாக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் என்ன தாலுகா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது அதுமாரி வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ண போறீங்க உங்கள்ட்ட வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து உங்களை உங்களோட ஊர்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க நல்ல ஒரு சம்பளத்தில் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் சீர்காழிவட்டம் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இருபத்தொரு வேக்கன்சி பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு பிரேக்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எஸ்சி எஸ்சிஏ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை அற்றவர் முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ முன்னுரிமை அற்றவர் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும் முன்னுரிமை பெற்றவர் அப்படின்றப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாள் இராணுவத்தினர் அப்புறம் வந்து விதவைகள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் கலப்பு திருமணம் பண்ணுவாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை பெற்றவர் அப்புறம் கேட்டகரியில் வருவாங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஜாப் வந்து வாங்கலாம் ஸோ மற்றவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து வாங்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஆன் பெண் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு சில கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி ஸோ கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஃபிஃப்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று படி இருபத்தி இருபத்தொரு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அந்த ஏஜ் உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இப்போ முப்பத்திரண்டு வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதர் வகுப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இதர வகுப்பும்ன்றப்ப வந்து யுஆர் வருவீங்க இதுலேருந்து உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசி அப்புறம் எம்பிசி டிஎன்சிக்கெலாம் வந்து இருக்குது ஓகே ஸோ சீர்காழி வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே நீங்கள் வந்து நிரந்தரமாக வந்து வசிக்கணுன்றதையும் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரெசியூம் அதுக்கப்புறம் வந்து கல்வி தகுதிச் சான்றிதழ் ஆதார் அட்டை அப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த சர்டிஃபிகேட் ஓகே ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் வந்து செல்ஃப் செட் பண்ணணும் எல்லாமே நீங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்து இருபத்தி அஞ்சுக்கு பத்து சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டல் கவர் வாங்கணும் அதில் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே வந்து உள்ள வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பை நீங்கள் வந்து ஒட்டணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் ஓகே ஸோ இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ அட்ரஸாக போட்டு எடுதணும் ஃப்ரம் அட்ரஸ் உங்களுக்கு போட்டுக்கணும் ஸோ ஓகே ஸோ சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் ஓகே ஸோ அதுக்கான அட்ரஸ் நீங்கள் வந்து க்ளியராக பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து கொடுக்கல நீங்கள் அதுக்கான அட்ரஸ் என்னவோ நீங்கள் எந்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் ஓகே ஸோ நீங்கள் போஸ்டரில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக கூட போய் கொடுக்கலாம் ஓகே ஸோ சீர்கள் இன்னும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நேராக போயிட்டு கொடுத்துட்டு வந்துருங்க போயிட்டு ஓகே ஸோ அதை வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வெளியூரில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த வேலைக்கு நீங்கள் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட்டலில் நீ வந்து பண்ணலாம் ஓகே ஸோ ஸ்பீட் போஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து போயிடும் இதை வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படினா மயிலாடுதுறை மாவட்டம் தங்கம்படி இருந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான் இங்கே பதினாறு வேக்கன்சி வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிராம உதவியாளர் போஸ்டிங்க்கு கீழே உங்களுக்கு வேகன்சி பிரேக்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து நீங்கள் பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு படி இருபத்தி ஒரு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் ஏஜ் லிமிட் உங்களுக்கு அப்பர் வந்து முப்பத்திரண்டு கொடுத்துருக்காங்க ஸோ கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகே ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர் பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு த்ரீ இயர் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு சொன்னோம் சேம் அதே ப்ராசஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் நேராக போய்ட்டு கொடுக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா சீர்காழி இங்கே வந்து தரங்கம்பாடி இதான் வந்து ப்ராசஸ் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்